வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தாராபுரம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசின் நகர்ப்புற வாரிய குடியிருப்புகள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச தேர்தல், நக்சல் பாதிப்புள்ள சத்தீஸ்கரில் 3 மணியுடன் முடியும் தேர்தல். வங்கக்கடலில் நாளை கரையை கடக்க உள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தாராபுரம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மணக்கடுவு கிராமம் ஆலங்காட்டு பிரிவு என்ற இடத்தில் டேங்கர் லாரியும் 4 சக்கர வாகனமும் நேருக்கு நேர் எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் 4 சக்கர வாகனத்தில் பயணம் செய்த தாராபுரத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், அவரது மனைவி செல்வி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாலத்தைச் சேர்ந்த தமிழ்மணி, அவரது மனைவி சித்ரா ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த கலாராணி என்பவர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியினை கேட்டு மிகுந்த வேதனையடைந்தேன் என்றும், இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். தமிழக அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இந்த குடியிருப்புகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்க உள்ளார். மேலும் பயனாளிகள் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை மற்றும் கலைஞர் 100 ஆண்டு விழாவையொட்டி மாற்றுத்திறனாளி குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்க உள்ளார். சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று காலை 7 மணி முதல் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருகிறது. மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதியை சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி மிசோரமில் 40 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், சத்தீஸ்கரில் 20 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் 230 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், சத்தீஸ்கரில் மீதமுள்ள 70 தொகுதிகளுக்கு 2வது கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 2533 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 5,60,60,925 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இதேபோல 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் சத்தீஸ்கரில் 70 தொகுதிகளில் 958 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதற்காக அம்மாநிலத்தில் 18,833 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நக்சல் பாதிப்புகள் உள்ள மாநிலம் சத்தீஸ்கர் என்பதால் காலை 8 மணிக்கு தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் மாலை 5 மணி வரையிலும், சில தொகுதிகளில் காலை 7 மணிக்கே தொடங்கிய நிலையில் மாலை 3 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 390 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை வங்கதேச கடற்கரையை மோங்க்லா கேப்புபாராவிற்கு இடையே கடக்கக்கூடும் என்றும், அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டையே கூட்டு குடும்பமாக மாற்றுகின்ற முயற்சியாகத்தான் கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார் என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் 70வது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விழாவில் முன்னதாக விழுப்புரம் மல்லர் கம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களின் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடிக்கு மல்லர் கம்பம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசினார். அப்போது விவசாயிகளையும் முதலாளிகள் என சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி என்றும், விவசாய குடும்பங்கள் தொடர்ந்து கூட்டுறவு சங்கங்களை பயன்படுத்தி வருகின்றன எனவும், அவர்களுக்கும் 15% இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இதனையடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேசினார். அப்போது தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சுய உதவி குழுக்கள் ஆற்றியுள்ள பணிகள் ஏராளம் எனவும், கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கே இப்போது கஷ்டப்படுகிறோம் எனவும், நாட்டையே கூட்டு குடும்பமாக மாற்றுகின்ற முயற்சியாகத்தான் கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார் என்றும் தெரிவித்தார். திருக்கழுக்குன்றத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி தலைமையில் வளைகாப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பகவதி வரவேற்றார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி ஆகியோர் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை, சேலை, வளையல்கள், பழ வகைகள், மஞ்சள், குங்குமம், இனிப்பு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினர். மேலும் பல வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவர் கவிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் பழங்குடியின மக்களை கௌரவிக்கும் வகையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் புதுச்சேரி அரசு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். இந்நிலையில் பழங்குடியினர் அமர்வதற்கு போதிய இடவசதிகள் செய்திருந்த போதிலும், அளவிற்கு அதிகமாக பழங்குடியினர் பங்கேற்றதால் இருக்கைகள் இல்லாமலும் உரிய மரியாதை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்ததுடன், விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த துறை தலைவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளார். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தலைமையில் 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. திருவொற்றியூரில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தலைமை தாங்கினார். விழாவில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, ஆகாஷ் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் செல்வராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தன பொட்டு வைத்து, வளையல் அணிவித்து, சேலை, பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினர். மேலும் விழாவில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் உள்ளிட்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அறுசுவை உணவு வழங்கினார். விழாவில் கஸ்தூரி சங்கர், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பிரியா, மாமன்ற உறுப்பினர் KP சொக்கலிங்கம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் ராமலட்சுமி, முத்துலட்சுமி, மண்டல மருத்துவ அலுவலர் மாலத்தி மற்றும் கர்ப்பிணி பெண்களின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். முதுமலை உள்மண்டல வனப்பகுதியில் பருவமழைக்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை, கடமான்கள், புள்ளிமான்கள், பன்றிகள் உட்பட பல்வேறு வகையான வனவிலங்குகள் உள்ளன. இங்கு ஆண்டிற்கு ஒரு முறையும் பருவமழைக்கு முந்தைய மற்றும் பின்பும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள உள்மண்டல பகுதியில் அமைந்துள்ள தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை, நெலாக்கோட்டை மற்றும் மசினகுடி ஆகிய 5 வனச்சரகங்களில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய வழிகாட்டுதலின்படி பருவமழைக்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியுள்ளது. இதில் மசினகுடி ரேஞ்சர் பாலாஜி உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியாத்தம் கூட்டுறவுத்துறையின் 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா முன்னிட்டு நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அமளு விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செயல்படும் கூட்டுறவு வங்கியில் 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை மற்றும் லயன்ஸ் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமளு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் வேலூர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணில் தொடர் நீர் வடிதல், கண்ணில் சதை வளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கினர். இதில் கூட்டுறவு வங்கியின் செயல் ஆட்சியர் ராஜதுரை,
லயன்ஸ் சங்கத்தின் நிர்வாகிகள் லயன்ஸ் வெங்கடேசன், பொன்னம்பலம் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் 500 மேற்பட்டோர் பயனடைந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காத 2 அரசு பேருந்துகளை செஞ்சி நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் தைலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் மனைவி உமாவுடன் கடந்த 2019 இருசக்கர வாகனத்தில் மேல் பாப்பாம்பாடியில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு சென்றுவிட்டு தனது சொந்த கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார். அப்போது மேல் பாப்பாம்பாடி ஏரிக்கரையில் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது மோதியதில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு செஞ்சி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீடாக 53 லட்சத்தை வழங்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை போக்குவரத்து நிர்வாகம் இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் செஞ்சி சார்பு நீதிமன்ற நீதிபதி நளினிகுமார் உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் 2 அரசு பேருந்துகளையும் ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ச்சியாக காய்ச்சல் இருந்தால் கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டும் என்று கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இது தொடர்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பருவமழையின் காரணமாக காய்ச்சல் வருகிறது எனவும் அதே சமயம் கோவை அரசு மருத்துவமனையில் அதிகமான காய்ச்சல் நோயாளிகள் வருவதாக கூற முடியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் காய்ச்சல் வந்தால் கஞ்சி, இளநீர், மோர் போன்ற நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் முகக்கவசங்கள் அணிந்து கொள்வதும் நல்லதுதான் என்றும் டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவமனையில் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் அவர்களும் நலமுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா தெரிவித்தார். நம்ம ஃபீவர் ஓபி தனியாக வச்சிருக்கிறோம். அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் டே வந்து ஒரு 40-60 ஓபி வர்றாங்க. அவங்கள ரொம்ப ஃபீவராக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம ரொம்ப ஃபீவராக இருக்கிறவங்களோ இல்லை கண்டினியூஸாக ஃபீவர் வந்து மோர் தேன் ஒரு 4 அல்லது 1 இருக்கிறவங்கள தான் நம்ம அட்மிட் பண்ணி நம்ம இவாலுவேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா ஃபீவர் வந்து சாதாரணமாகவும் வரலாம், சாதாரண ஃபீவராகவும் இருக்கலாம், இல்லை வந்து அது பாதிக்கக்கூடிய ஃபீவராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சாதாரண ஃபீவராக இருக்கிறது வந்து 2-3 செட்டில் ஆகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவமனைக்கு வரணும். வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் விபத்து மற்றும் உயிரிழப்பு காப்பீடு உள்ளது என்பதை பொதுமக்கள் அறிய வேண்டும் என்று கோவையில் தமிழ் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த தமிழ் கிருஷ்ணசாமி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலை இருந்து வருகின்றது என்றும் தற்போது அனைத்தும் டிஜிட்டல் மயமாகிவிட்ட நிலையில் போன்பே, ஜிபே உள்ளிட்ட செயலிகளை தினமும் பயன்படுத்தும் நிலையில் இருக்கிறோம் என்றும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே வங்கி சார்பான வாகன விபத்து காப்பீடு மற்றும் உயிரிழப்பு காப்பீடு திட்டம் உள்ளது என்பதை பற்றி யாருக்கும் பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை எனவும் ஏன் வங்கி மேலாளர்களுக்கே இது சம்பந்தமாக எந்த தகவலும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தனக்கு விபத்து ஏற்பட்டு ரூபாய் 500,000 செலவு செய்த பின்னர் இது குறித்து வங்கியில் விண்ணப்பித்ததாகவும் என்னுடைய மனுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் வங்கி நிர்வாகம் தன்னை அலைக்கழித்த நிலையில் RBI அதிகாரிகளுக்கு மனு அனுப்பினேன் எனவும் தற்போது வங்கி நிர்வாகம் தங்களது தவறை புரிந்து கொண்டு தனக்கு இழப்பீடு தொகை வழங்குவதாகவும் முறையாக நீதிமன்றம் மூலமாக அணுகி அதை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் இது மாதிரியான உண்மைகளை பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அவங்க தினசரி யூஸ் பண்ற ஒரு பேங்கோட ஒரு சாதா சின்ன டெபிட் கார்டு, பிரைமரி டெபிட் கார்டு இருந்தாங்க கூட மினிமம் 50,000 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கார்டு, ஒரு சாதா ஒரு இன்ஸ்டா கார்டுலயும் கூட 50,000 வரைக்கும், 50,000 இருந்து இட் அப் டு 15 lakhs மாதிரி பெரிய 3 crores வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் இருக்கு. யாரும் தெரிய மாட்டேங்குது, யாரும் ஈவன் பேங்க் மேனேஜர் தெரிய மாட்டேங்குது சார். தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறந்த பள்ளிக்கான தமிழ்நாடு அரசின் விருது பெற்று ஊர் திரும்பிய பண்டாரம்பட்டி TNTTA பள்ளி தலைமை ஆசிரியரை பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். மாணவர்களின் கல்வித்திறன், ஸ்மார்ட் கிளாஸ் என்றழைக்கப்படும் தொழில்நுட்ப கல்வி, கழிவறை, பள்ளியின் உட்கட்டமைப்பு மற்றும் எண்ணும் எழுத்தும் கல்வியில் சிறந்து விளங்கியதன் பேரில் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கல்வி மாவட்ட அளவில் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட அளவில் பண்டாரம்பட்டியில் செயல்படும் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல அறக்கட்டளை தொடக்கப்பள்ளிக்கு சிறந்த தொடக்கப்பள்ளிக்கான விருது வழங்கப்பட்டது.
இதற்கான விருதினை சென்னையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி ஆகியோர் வழங்கினர். சென்னையில் விருதினை பெற்று பள்ளி திரும்பிய தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜுக்கு பள்ளி மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் கவுன்சிலர் காந்திமதி, இந்திரா நகர் பகுதி திமுக செயலாளர் சிவகுமார், பள்ளி ஆசிரியை பெல்சியால், பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் திரவியராஜ், பொருளாளர் தனலட்சுமி, ஊர்தலைவர்கள் அமர்நாத், காசி பாண்டியன், வெற்றி மற்றும் கனிஷ்டன், பொன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்தியூர் தொகுதிக்குட்பட்ட பெஜில் பாளையத்தில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கூர் மலைப்பகுதியில் மலைவாழ் மக்களின் மருத்துவ சுகாதார வசதிக்காக ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம் கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பரிந்துரை செய்ததன் பேரில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பர்கூர் மலைப்பகுதியான பெஜில் பாளையத்தில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தார். இதனையடுத்து ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்கான தொடக்கப் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர் பொம்மன், கிளை செயலாளர் சின்னப்பி, முன்னாள் ஊராட்சி செயலாளர் ராம்தாஸ், வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், பொறியாளர் சிவசங்கர் மற்றும் கழக உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையால் இழுத்து செல்லப்பட்ட 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுவண்ணாரப்பேட்டை நாகூரான் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடைய சிறுவர்கள் லாரன்ஸ் சாமுவேல் மற்றும் தருண் ஆகிய இருவரும் N4 மீன்பிடி துறைமுக பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடல் அலையில் இருவரும் அடித்து செல்லப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மெரினா நீச்சல் வீரர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தருண் மற்றும் சாமுவேல் உடல்கள் ராயபுரம் கடற்பகுதியில் கரை ஒதுங்கியது. உடல்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கொத்தந்தவாடி கிராமத்தில் கால்நடைகளுக்கான சுகாதார மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கொத்தந்தவாடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கான சுகாதார மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் மங்களம் கால்நடை மருத்துவர் வெங்கடேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று கால்நடைகளுக்கு இரத்தம் மாதிரி எடுத்தல், செய்கை கருவூட்டல், குடல் புழு நீக்கல் உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்தனர். முகாமில் துரிஞ்சாபுரம் ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை கலந்து கொண்டு சிறந்த முறையில் கிடாரி கன்று வளர்த்து வரும் 3 நபர்களுக்கு ஊட்டச்சத்து மாவு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காளைகளுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பயனடைந்தன. நிகழ்ச்சியில் மருத்துவ குழுவினர் லட்சுமி, மோகன்ராஜ், விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட நூலகத்தை முறையாக பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவிற்குட்பட்ட சித்தாமூர் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட நூலகம் பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நூலகத்தை ரூபாய் 2 லட்சம் செலவில் புதுப்பித்துள்ளனர். இருப்பினும் இந்த நூலகம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. நூலகத்தின் சுற்றுப்புற பகுதிகளில் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே இந்த நூலகத்தின் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் சீரமைக்க வேண்டும் எனவும், மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டுள்ள நூலகத்தை முறையாக பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகழ்விளக்கு செய்யும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மின் உபகரணங்கள் வழங்க அரசு உதவ வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 17 கொடியேற்றத்துடன் தொடங்கி 10ஆம் நாளான 26ஆம் தேதி அதிகாலையில் பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. அந்நாளில் வீடுகளில் பொதுமக்கள் அகழ்விளக்கேற்றி வழிபடுவர். இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், வேடந்தவாடி, கருங்காலிக்குப்பம், வேட்டவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகழ்விளக்கு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக அகழ்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் நவீன கால வளர்ச்சி காரணமாக மண்பாண்ட தொழில் பெரிதும் பாதிப்படைந்துள்ள நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மானியத்தில் மின் உபகரணங்கள் மற்றும் இலவச மின்சாரம் வழங்கி தங்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
குடியாத்தத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இலவச திருமணத்தை சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் குடியாத்தம் படவேட்டு எல்லை அம்மன் கோயிலில் இலவச திருமணம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்படும் சுமார் 64 வகையான சீர்வரிசை பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் வழங்கினார். அதன் பின்னர் திருமணத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் கோயில் நிர்வாகிகள், மணமக்களின் உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வானாபுரம் பகண்டை கூட்ரோட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார தலைவர் அப்பாராசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ரிஷிவந்தியம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருபானந்தம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் மற்றும் 100 வேலை திட்ட பணியாளர்களுக்கு பல மாதங்களாக வழங்கப்படாத சம்பளத்தை வழங்க கோரி மத்திய அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். இதில் மாவட்ட, வட்டார மற்றும் நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உயிரிழந்த நிலையில் ஆத்தூரில் பல்வேறு கட்சியினர் அமைதி ஊர்வலம் சென்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உயிரிழந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள காந்தி சிலை முன்பு அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அமைதி ஊர்வலம் சென்றனர். காந்தி சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலமானது சாரதா ரவுண்டானா வழியாக பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. ஊர்வலத்தில் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கருப்பு பட்டை அணிந்து இரங்கல் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தாராபுரம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசின் நகர்ப்புற வாரிய குடியிருப்புகள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச தேர்தல், நக்சல் பாதிப்புள்ள சத்தீஸ்கரில் 3 முடியும் தேர்தல். வங்கக்கடலில் நாளை கரையை கடக்க உள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.